அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்சானா கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே சூப்பரா இருக்கக்கூடிய, அதே நேரத்துல ரொம்ப ஆரோக்கியமான கோதுமை ரவை கேசரி தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இதை வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க, நான் லஞ்ச் பாக்ஸ் ஆர்ஸ் போடும் பொழுது, அவங்களுக்காக இந்த வீடியோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கோதுமை ரவை கேசரி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கோதுமை எடுத்துக்கோங்க. நான் வந்து ரேஷன் கோதுமை தான் எடுத்திருக்கேன். இதை நம்ம அளந்து வைக்கணும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 முக்கால்லேருந்து 2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இந்த கோதுமையை வந்து நல்லா புடச்சி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க, எந்த வித தூசி இல்லாத மாதிரி. இதுக்கப்புறம் இதை வந்து கழுவி எடுக்கணும். கிட்டத்தட்ட 4-5 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சின்ன சின்ன தூசி எதுவும் இருந்தாலும் நமக்கு வந்துடும். நம்ம ஃபஸ்ட்டு வாட்டி கழுவி எடுக்கும் பொழுது தண்ணியோட கலர் வந்து இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் டர்ட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சுத்தமான தண்ணியோட கலர் வந்து நல்லா ஒயிட்டாக வந்துடும். இப்போ நான் நல்லா அலசி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து வேக வைக்கணும். கிட்டத்தட்ட மிதமான சூட்டில் 20-25 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இதை வந்து நீங்கள் குக்கரில் கூட வச்சுக்கிறலாம். உங்களுக்கு நிறைய கோதுமை இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பாத்திரத்தோட அளவு வந்து மாற்றிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு கோதுமை வெந்துருச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கோதுமை எடுத்து நம்ம லைட்டாக அழுத்தி பார்த்தோம்னா அது வந்து அமுங்கணும். அப்போ தான் வந்து சரியாக இருக்குன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் இதை வந்து வடிகட்டணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சு தண்ணியை வடிச்சுக்கோங்க. தண்ணி இருத்து வச்ச கோதுமையை இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவல் கீழே வந்து ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. நல்லா கிச்சன் டவல் வந்து க்ளீனாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வந்து லைட்டாக விரித்து விட்டுறலாம். நான் வந்து ஃபேனுக்குள்ளே தான் ஒரு 2 நாள் வைக்க போகிறேன். நீங்கள் நிறைய ஒரு வேளை செய்கிறதா இருந்துச்சுன்னா வெயிலில் காய வச்சுக்கோங்க. நல்ல வெயிலாக இருந்தால் 1 நாள் போதும். நல்ல வெயில் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு 2 நாள் வரைக்கும் காய வச்சுக்கோங்க. 2 நாளைக்கு அப்புறம் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி நல்லா காஞ்சி வந்திருக்கு. அதை நம்ம எடுக்கும் பொழுதே தெரியும், ஒரு மாதிரி சவுண்டு வரும். நம்ம தண்ணி வச்சு இருக்கிற கோதுமைக்கும் இந்த மாதிரி காஞ்ச கோதுமைக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கும். இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை மூடி வச்சு கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறை குறைண்டு இருக்கணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம பார்க்கும் பொழுதே தெரியும் ரவை மாதிரி இருக்கும். இது வந்து சரியாக இருக்கு. இதை நீங்கள் தேவைப்பட்டால் சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன், அதனால் சலிக்கலை. இப்போ கேசரி செய்கிறதுக்கு மட்டும் தேவையான அளவை வெளியில் வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய ரவையை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன். இதுக்கப்புறம் நம்ம கேசரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம வச்சுருக்க 1 கப் ரவையை வந்து லைட்டாக மிதமான சூட்டில் பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துடலாம். அதே நேரம் ரவை வந்து தீஞ்சிடக்கூடாது, அதை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை நெய்யில் வறுக்கும் பொழுதே நல்லா வாசனை வரும். கிட்டத்தட்ட மிதமான சூட்டில் ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் வறுத்தா போதும். பாருங்கள், இப்போ லைட்டாக வந்து நிறம் மாறி இருக்குல்ல, இந்த அளவுக்கு இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்க்கலாம். நான் வந்து 1 கப் ரவை எடுத்தேன். அதுக்கு வந்து 2.5 கப்லேருந்து 3 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கிடலாம். தண்ணி இல்லை பால் எது வேணாலும் சேர்த்துக்கிடலாம், உங்களோட விருப்பம்தான். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும், இல்லைனா கட்டி தட்டிடும். அப்படி தட்டினாலும் லைட்டாக வந்து அதை அமுத்தி விட்டுருங்க, சரியாயிரும். இந்த ஸ்டேஜில் நம்மளோட கோதுமை கேசரி பார்க்க யம்மியாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆரஞ்சு கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன். கூடவே இனிப்புக்காக 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை. சர்க்கரையை வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கிறலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விடுங்க. அந்த கலர் வந்து எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த மாதிரி ரவை வெந்து ஓரளவுக்கு பேனில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் இதில் வாசனைக்காக 4 ஏலக்காய் வந்து இடித்து சேர்த்துக்கோங்க. நான் ஃபுல்லாக ஏலக்காவே இதுக்கு சேர்க்க கிடையாது. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ஜூஸில் வந்து பாதாம் பால் போட்டிருந்தேன், அதுக்கு கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து வச்சிட்டோம்னா சூப்பரான கோதுமை ரவை கேசரி வந்து நமக்கு தயாராகிடும்.
இதை ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு இந்த கேசரி 100% கம்ப்ளீட் ஆகிறதுக்காக நம்ம கடைசியாக நெய்யில் தாளிக்கணும். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு வந்து பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்துடலாம். இதில் நீங்கள் விருப்பப்பட்ட எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக வந்து உலர் திராட்சை சேர்த்துட்டு இது குண்டு குண்டாக பலூன் மாதிரி ஆகிற வரைக்கும் லைட்டாக வறுத்துக்குவோங்க. வறுத்த முந்திரி திராட்சை எடுத்து நம்ம வச்சிருக்க கேசரியில் சேர்த்துட்டோம்னா சுவையான கோதுமை ரவை கேசரி தயார். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு அழகா நல்ல கோதுமை கேசரி சூப்பரான ஆரோக்கியமான முறையில் நம்ம வீட்டிலே தயார் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு இதை வந்து கரண்டியில் எடுக்கும் பொழுதே நல்லா ஒட்டாமல் வருதுல. இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து நம்ம அன்றைக்கி சாக்ஸ் போடும் பொழுது எடுத்தது. தயிர் சாதம், பருப்பு கடையல் சாதம், பட்டாணி உருளைக்கிழங்கு வறுவல், பாதாம் பால், அதுக்கப்புறம் கோதுமை ரவை கேசரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எம்மி எம்மி தித்திப்பான சூப்பரான கோதுமை ரவை கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் வந்து நிறைய செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, கோதுமை ரவை வந்து நிறையா ரெடி பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி மிக்சியில் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து மில்லில் கொடுத்து பிளெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு வீடியோவுக்காக தான் வந்து வீட்டில் அரைச்சி காமிச்சிருக்கேன். நானே நிறையா தேவைப்படும் பொழுது மில்லில் தான் அரைச்சிக்கிருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம். டாட்டா பாய் அண்ட் சமையலுக்கு புதுமே சேர்க்கட்டும்.